ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மே 16 கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் நியூஸ் போயிடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, ஃபோர்த் பாசிட்டிவ் இண்டிஜினேஷன் லிஸ்ட் அப்படின்றது வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, ஆத்ம நிர்பார்ட், அதாவது செல்ஃப் ரிலையன்ஸ் இந்தியாவிலே வந்து மேக் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கீம் மாதிரி டிஃபென்ஸ்லேயும் கொண்டு வராங்க. இதுக்கு அப்ரூவ் பண்ணியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் ராஜ்நாத் சிங் தான் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2500 ஐட்டம்ஸ் வந்து அந்த லிஸ்ட்டில் இருக்குது. அதில் வந்து 1238 ஐட்டம் இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இந்த லிஸ்ட்டோடு சேர்த்து. ஸோ ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 262 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து செகண்ட் லிஸ்ட்டில் 11, தேர்ட் லிஸ்ட்டில் 37, இப்போ பார்த்தீங்கன்னா 928 வந்து ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ட் ஐட்டம்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே எதில் இருக்குது அப்படின்னா, ஸ்ரிஜான் போர்ட்டல் அப்படின்றதுல வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இம்போர்ட் சப்ஸ்டியூஷன் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 715 crores அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியன் இண்டஸ்ட்ரி மட்டும் தான் ப்ரொக்யூர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாஸ் ப்ரப்போசல் டு அடாப்ட் டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இந்தியா வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. இதை வந்து அடாப்ட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சிஓ, அதாவது ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் தான் அடாப்ட் பண்ணுறாங்க. இந்த டிபிஐ இருக்குல்ல, அந்த டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் எது எதெல்லாம் இருக்குது அப்படின்னா, ஆதார், யூபிஐ, டிஜிலாக்கர் இதை மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரப்போசல் அடாப்ட் பண்ணுறது எந்த மீட்டிங்கில் வச்சும் அடாப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஐசிடி மினிஸ்டர்ஸ், எஸ்சிஓடைய மினிஸ்டர்ஸும் நம்ம மீட்டிங் மினிஸ்டர் அண்ட் கம்யூனிகேஷன் சேர்ந்து வந்து அஸ்வினி வைஷ்ணவ் தான் பார்க்குறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த மீட்டிங்கில் அடாப்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இந்தியாவோட பிளான் பார்த்திங்க அப்படின்னா, $3 billion மொபைல் கனெக்டிவிட்டி டு வில்லேஜ் இன் ரிமோட் ஏரியாஸ்க்கு வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி $5 billion பார்த்திங்கன்னா ப்ராட்பேண்ட் கனெக்டிவிட்டி டு ஆல் 250,000 கிராம் பஞ்சாயத் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ 300,000 வந்து மொபைல் கனெக்டிவிட்டிக்காகவும், மூணு பில்லியன் வந்து மொபைல் கனெக்டிவிட்டிக்கு, 5 billion வந்து ப்ராட்பேண்ட் கனெக்டிவிட்டிக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, வேலிடிக்டரி செரிமனி ஆஃப் நேஷனல் டெக்னாலஜி வீக் 2023. நேஷனல் டெக்னாலஜி வீக் பார்த்தீங்கன்னா 11-14 May வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த செரிமனியை வந்து கிரேஸ் பண்ணது யார் அப்படின்னா, டாக்டர் ஜித்தேந்திர சிங். இவர் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் ஆஃப் இண்டிபெண்டன்ட் சார்ஜ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இந்த ப்ரோக்ராம் எங்கே நடந்துச்சு அப்படின்னா, பிரக்தி மைதான் நியூ டெல்லியில் வந்து நடந்துச்சு. இந்த இடத்துல வந்து அவார்ட் கொடுத்தாங்க, 11 பேருக்கு அவார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா 5 கேட்டகரியாக பிரித்து அவார்ட் கொடுத்துருக்காங்க. மெயின் கேட்டகரி, ஸோ இதில் பார்த்திங்கன்னா மைலாப் டிஸ்கவரி சொல்யூஷன் வந்து வின் பண்ணியிருக்காங்க, 25 lakh சைட்டேஷன் வந்து இதில் கொடுத்துருக்கேன். ஸோ எம்எஸ்எம்இ ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, 3 பேர் வின் பண்ணியிருப்பாங்க, 15 lakhs ஈச் அண்ட் ட்ராஃபி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டார்ட் அப் ப்ரைஸ் இதுவும் 15 lakh ஈச், இது வந்து ஒரு 5 பேர் வந்து வின் பண்ணியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன் ரிசர்ச், இது வந்து ப்ரொஃபஸர் கோவிந்தராஜு திம்மையா அப்படின்றவர் வின் பண்ணியிருக்காரு. ஸோ 5th பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி பிஸ்னஸ் இன்குபேட்டர், இது டி ஹப் ஃபவுண்டேஷன் தெலுங்கானா வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நேஷனல் டெக்னாலஜி வீக் கூடிய அந்த செரிமனியில் வந்து இந்த எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க. இந்த நேஷனல் டெக்னாலஜி வீக் கூடிய தீம் பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் டு ஸ்டார்ட் அப், இக்னைட்டிங் யூத் மைண்ட் டு இனோவேட் அப்படின்றது தான். இதை வந்து ஃபஸ்ட்டு இனாக்ரேட் பண்ணி வச்சது யாருன்னா, PM மோடி தான் வந்து இனாகரேட் பண்ணி வச்சிருக்காங்க. இது 25 years ஆஃப் நேஷனல் டெக்னாலஜி டே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, நேஷனல் எனர்ஜி மேனேஜ்மெண்ட் சென்டர் ஃபார் இந்தியன் ரயில்வேஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னா, REMC, அதாவது ரயில்வே எனர்ஜி மேனேஜ்மெண்ட் கம்பெனி, சப்சிடரி ஆஃப் RITES, ரயில்வே இந்தியா டெக்னாலஜி அண்ட் எக்கனாமிக்ஸ் சர்வீசஸ். இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது எங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா, நியூ டெல்லியில். இனாகிரேட் பண்ணி வச்சது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நவீன் குலாத்தி. இவர் வந்து ரயில்வே போர்டோடைய மெம்பர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, சமுத்திர சக்தி 2023 அப்படின்ற எக்ஸசைஸ் நடந்திருக்கு. இது இந்தியாவுக்கும் இந்தோனேஷியாவுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய நேவல் எக்ஸசைஸ். இது ஃபர்ஸ்ட் எப்போ கமெண்ட்ஸ் பண்ணாங்கன்னா 2018, இப்போ வந்து 4th edition. இது எங்கே நடந்துச்சு அப்படின்னா, பதாம் இந்தோனேஷியாவில் நடந்திருக்கு. ஸோ ரெப்ரசன்டேட்டிவ் இந்தியன் நேவி சைட்லேயும் இந்தோனேஷியன் நேவி சைட்லேயும் யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 3rd edition பார்த்திங்கன்னா எங்கே நடந்துச்சு அப்படின்னா, ஜகர்ட்டா இந்தோனேஷியாவில் September 2021 கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு ஃப்ரேம் ஒர்க் ரிலீஸ் பண்ணுறாங்க, டு ஹெல்ப் ரெடியூஸ் அனிமியா இன் உமன் இன் ரீப்ரொடக்டிவ் ஏஜ். ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா, யார் லான்ச் பண்ணுறேன்னா, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் தான் லான்ச் பண்ணுறாங்க. இவங்களுடைய டார்கெட் என்னென்னா, 2025 50% வந்து இந்த அனிமியாவை உமன்ஸ்லேருந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்றது தான். இது எந்த கான்ஃபரன்ஸ் அப்போ இவங்க ரிலீஸ் பண்ணாங்க இந்த ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னா, இன்டர்நேஷனல் மெட்டர்னல் நியூபோர்ன் ஹெல்த் கான்ஃபரன்ஸ் 2023 கேப்டவுன் சவுத் ஆஃப்ரிக்காவில் நடந்துச்சு. அங்கே வச்சு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, பேங்க் டு என்ஷூர் கம்ப்ளீட் ட்ரான்சாக்ஷன்
அவே ஃப்ரம் லிபர் ஃப்ரம் July 1, 2023. அதாவது லிபர் அப்படின்றது என்ன அப்படின்னா லண்டன் இன்டர் பேங்க் ஆஃபர் ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது யூஎஸ் டாலர் வச்சு கல்குலேட் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு பெஞ்ச்மார்க் ரேட் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. எல்லா பாரோயிங் பேங்க்ஸ்க்கும் ஒரு பெஞ்ச்மார்க் ரேட் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதிலிருந்து ஆர்பிஐ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம இந்தியன் பேங்க் எல்லாத்தையும் வெளியே வர சொல்லிட்டாங்க. அதுக்கு பதிலாக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மிஃபார் அப்படின்றத வந்து கொண்டு வராங்க. மும்பை இன்டர் பேங்க் ஃபார்வர்ட் அவுட்ரைட் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு இனி இது மூலமாக தான் வந்து எல்லா பெஞ்ச்மார்க்ஸும் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நியூ டெப்ட் ஃபண்ட் ஐசிஐசி ப்ரூ கான்ஸ்டன்ட் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்றது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசிஐசி ப்ரொடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஐசிஐசிஐயோட யூனிட் லிங்க் இன்சூரன்ஸ் பிளானில் ஒன் ஆஃப் த பிளான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஒரு டேக்ஸ் பெனிஃபிட் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா ஆனுவல் இன்கமாக வந்து 2.5 lakhs கிட்ட அவங்க வச்சுருக்காங்க அப்படின்னா 10 times த ஆனுவல் ப்ரீமியம் வந்து அவங்க இஷ்யூ பண்ணுறாங்களோ அதேமாதிரி மெச்சூரிட்டி வர வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணாங்கன்னா ஃபுல் அமௌண்ட் வந்து டேக்ஸ் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோடைய ஐசிஐசிஐயோட எம்டிஎன் சிஓ பார்த்தீங்கன்னா என்எஸ் கண்ணன், ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மும்பை. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 5-member கமிட்டி வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா டு அட்வைஸ் ஆன் மென்டல் ஹெல்த் கவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஃபார்ம் பண்ணது யாருன்னா ஐஆர்டிஏஐ. யாரோட சேர்மன்ஷிப்பில் அப்படின்னா பிரதிமா மூர்த்தி அப்படின்றவங்க. இவங்க யாருன்னா டைரக்டர் ஆஃப் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் அண்ட் நியூரோ சயின்ஸ். இவங்களுடைய டென்யூர் பார்த்தீங்க அப்படின்னா 2 years சொல்லியிருக்காங்க. ஸோ ஐஆர்டிஏயோடைய சேர்பர்சன் யார் அப்படின்னா தேபாஷிஷ் பாண்டா, ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஹைதராபாத். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட இந்தியா வந்து 3rd largest எக்ஸ்போர்ட் டெஸ்டினேஷனாக வந்து யார் இருக்காங்க அப்படின்னா நெதர்லாண்ட் இருக்காங்க. இந்த டேட்டா யார் ரிலீஸ் பண்ணாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது யூஎஸ், செகண்ட் பிளேஸில் யூஏஇ, இப்போ 3rd positionல் பார்த்தீங்க அப்படின்னா நெதர்லாண்ட் இருக்காங்க. ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட எக்ஸ்போர்ட் ரேட்டில் 48% இன்க்ரீஸ் ஆயிருக்கு லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது. $18.52 billion கிட்ட வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. நெதர்லாண்டோட பிரைம் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா மார்க் ரூட்டி, கேபிட்டல் வந்து ஆம்ஸ்டர்டாம், கரன்சி வந்து யூரோ. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படின்னா இனாகுரல் ஆர்மரி ஸ்கொயர் ப்ரைஸ் ஃபார் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு ஒன்று ப்ரைஸ் வந்து அவார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்னென்னா சவுத் ஏஷியா லிட்ரேச்சர் அவார்டு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து இப்போ தான் இனாக்ரேட் பண்ணுறாங்க. ஸோ July 2022 தான் ஃபஸ்ட் இஷ்யூ பண்ணியிருக்காங்க, லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஃபர்ஸ்ட் அவார்டு வந்து யார் வாங்குறா அப்படின்னா பாகிஸ்தானி கெனடியன் ஆத்தரான மஷ்ரஃப் அலி ஃபருக் அப்படின்றவர் தான் வாங்குறாரு. இவர் எதுக்காக வாங்குறாருன்னா ஒரு புக்கு சித்திக் அலாமோடைய ஷார்ட் ஸ்டோரி வந்து அவர் வந்து உருதுலேருந்து இங்கிலீஷாக மாற்றிருக்காரு. ஸோ அந்த புக் பேர் பார்த்திங்க அப்படின்னா த கெட்டல் ட்ரம் அண்ட் த அதர் ஸ்டோரிஸ். இதை வந்து எப்போ பப்ளிஷ் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஓப்பன் லெட்டர் புக் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. 2024 பப்ளிஷ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷனுடைய டேரக்டராக யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா கர்நாடகா டிஜிபியான பிரவீன் சூத்தை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவருடைய டென்யூர் பார்த்திங்கன்னா 2 years, எக்ஸ்பேண்டபிள் அப் டு 5 years அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஆர்டர் வந்து யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் ட்ரைனிங் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இவருடைய நேம் ஃபைனலைஸ் பண்ணது பார்த்திங்கன்னா 3 members வந்து 3 high-powered சொல்லி செலெக்ஷன் கமிட்டி மெம்பர்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் பார்த்திங்கன்னா பிஎம் மோடி, டிஒய் சந்திரசூட், அதிர் ரஞ்சன் சௌத்ரி இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. இவருக்கு முன்னாடி யார் இந்த பொசிஷன் இருந்தாங்கன்னா சுபோத் குமார் ஜெய்ஸ்வால் அப்படின்றவர் இருந்திருக்கார். இவர் மகாராஷ்டிராவை சேர்ந்தவர். இவருக்கு May 25 இவரோட பதவிகளை முடியுது. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா பிரவீன் சூத் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 medal போலீஸ் மெடல் வாங்கியிருக்காரு. ஒன்று 1996 வாங்கியிருக்காரு, 2002 வாங்கியிருக்காரு, 2011 அண்ட் 2011 அவார்டு வந்து வாங்கியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் நேவி வந்து பிரம்மோஸ் மிசைலை ஐஎன்எஸ் முர்முகாவில் வச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் ஃபயர் பண்ணி பார்த்துருக்காங்க. இந்த பிரம்மோஸ் மிசைலுடைய ஸ்பீட் பார்த்திங்கன்னா 2.8 mach, அதாவது 3 times வந்து சவுண்ட் ஆஃப் ஸ்பீடை விட ஜாஸ்தின்னு சொல்கிறாங்க. இதோட ஒரிஜினல் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 290 km, பட் இப்போ பார்த்திங்கன்னா 450-600 km வரைக்கும் ரேஞ்ச் இருக்குது. ஸோ இது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஐஎன்எஸ் விசாகப்பட்டினத்தில் வச்சு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஐஎன்எஸ் முர்முகாவில் வச்சு டெஸ்ட் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் பிரம்மோஸ் மிசைலை பார்த்திங்க அப்படின்னா ஃபிலிப்பைன்ஸ்க்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான டீலும் சைன் பண்ணியிருக்காங்க. இந்த 2023-2027 3 பிரம்மோஸ் மிசைல் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறாங்க. எவ்வளோ அப்படின்னா $375 million டீல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐஎன்எஸ் முர்முகா பார்த்திங்க அப்படின்னா D-65 சொல்லுவாங்க. இது வந்து P-15 Bravo class வார்ஷிப்பு. இது வந்து விசாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய 2nd வார்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பில்ட் பண்ணது யாருன்னா மெசகான் டாக் ஷிப் பில்டர்ஸ் லிமிடெட், மும்பை சேர்ந்தவங்க. ஸோ லான்ச் பண்ணது எப்போ அப்படின்னு 2016 September 17 லான்ச் பண்ணாங்க. பட் கமிஷன் ஆனது பார்த்தீங்கன்னா 2022 December 18 தான் வந்து கமிஷன் ஆயிருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, மேரி லைஃப் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு. லான்ச் பண்ணது யார் அப்படின்னா பூபேந்தர் யாதவ்.
இவர் எங்கே லான்ச் பண்ணார், எங்கே வச்சு லான்ச் பண்ணார், நியூ டெல்லியில் வச்சு லான்ச் பண்ணார். இதோடைய ப்ராசஸ் என்ன அப்படின்னா, மை மிஷன் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் மோடி கெவாதிய குஜராத்தில் வச்சு லான்ச் பண்ணாங்க போன 2022. அந்த ப்ரோக்ராம் எல்லாத்தையுமே இது வந்து ப்ராசஸ் ட்ராக் பண்ணுறது தான் இதோடைய ப்ராசஸ். இந்த மிஷன் லைஃபுடைய தீம் பார்த்தீங்கன்னா, சேவ் எனர்ஜி, சேவ் வாட்டர், ரெடியூஸ் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக், அடாப்ட் சஸ்டைனபிள் ஃபுட் சிஸ்டம், அடாப்ட் அ ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இதுதான் இந்த மிஷன் லைஃபோடைய தீம். ஸோ இதுக்காக தான் வந்து ஒரு ஆப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, ஆஸ்ட்ராய்ட் 2023 JL1 அப்படின்றது வந்து 39 feet பஸ் சைஸ் இருக்கக்கூடியது. இது பார்த்திங்கன்னா ஏர்த்துக்கு ரொம்ப க்ளோஸாக வந்து அப்ரோச் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏர்த்தை வந்து பாஸ் பண்ணி போகுச்சா எப்போனா 15th May 2023. அலர்ட் வந்து கொடுத்துருக்காங்க, யாருன்னா நாசா கொடுத்துருக்காங்க. இதோடைய ஸ்பீடு பார்த்திங்கன்னா 26,316 km/h அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி ரெண்டு ஆஸ்ட்ராய்டு வந்து க்ராஸ் ஆகிருக்கு, பட் வந்து அது அவ்வளோ க்ளோஸராக வந்து க்ராஸ் ஆகலை. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, ISSF-ஓடைய வேர்ல்டு கப் பக்கு 2023 நடந்திருக்கு. எங்கன்னா பக்கு அஜர்பைஜானில். இந்தியா பார்த்தீங்கன்னா 4 medals அவங்களுடைய ரேங்கிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, செகண்ட் ரேங்க்ல இருக்காங்க. ஸோ சைனா பார்த்தீங்கன்னா டாப்ல இருக்காங்க வித் 7 medals. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிஸ்டல் அண்ட் ரைஃபிள் நடந்துச்சு. ஸோ அதில் 10 meter ஏர் பிஸ்டல் மிக்ஸ்டு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் வின் பண்ணியிருக்காங்க, சரபோஜித் சிங் அண்ட் திவ்யா டிஎஸ் கோல்டு வின் பண்ணியிருக்காங்க. மென்ஸ் 10 meter ஏர் ரைஃபிளில் வந்து ஹிருதய் ஹசாரிகா சில்வர் வின் பண்ணியிருக்காங்க. உமன்ஸ் 10 meter ஏர் ரைஃபிளில் நான்சி மதோத்ரா அப்படின்றவங்க வின் பண்ணியிருக்காங்க சில்வர். உமன்ஸ் 10 meter ஏர் பிஸ்டலில் பார்த்தீங்கன்னா ரிதம் சக்மான் ப்ரான்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய 82nd கிராண்ட் மாஸ்டராக வந்து யார் ஆயிருக்காங்கன்னா 16 years old விபுல்லா பிரணீத் அப்படின்றவங்க ஆயிருக்காங்க. இவங்க தெலுங்கானாவை சேர்ந்தவங்க. இவங்க பக்கு ஓப்பன் 2022 வின் பண்ணதுனால இந்த 2500 லைவ் ரேட்டிங் பாயிண்ட்ஸ் கிடச்சதுனால கிராண்ட் மாஸ்டர் ஆயிருக்காங்க. இவங்க வந்து தெலுங்கானாவோட 6th கிராண்ட் மாஸ்டர்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, இந்த கோல்டன் இயர்ஸ் அப்படின்ற புக் வந்து ரஸ்கின் பாண்டோடைய புக்கு. இவர் வந்து பப்ளிஷ் பண்ணுறது யாருன்னா ஹேப்பர் காலன்ஸ் இந்தியா தான் பப்ளிஷ் பண்ணுறாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19th May 2023 ரிலீஸ் ஆகுது இந்த புக்கு. இதுதான் வந்து ரஸ்கின் பாங்கோட 89th birthday. ஸோ இவர் ரெண்டு அவார்டு வாங்கியிருக்காரு. என்னென்னா 1999 பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்காரு, 2014 பத்மபூஷன் அவார்டு வாங்கியிருக்கார் ஃபார் லிட்ரேச்சர் அண்ட் எஜுகேஷன். ஸோ இன்னையோட லாஸ்ட் நியூஸ், 406 வெட்டினரி ஆம்புலன்ஸஸ் வந்து ஃப்ளாக் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. யார் அப்படின்னா மத்திய பிரதேஷோடைய சிஎம்மான சிவராஜ் சிங் சௌகான். ஸோ எங்கே வச்சு அப்படின்னா லால் பரேட் கிரவுண்ட் போபால் மத்திய பிரதேஷில் வச்சு லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோடைய ஹிந்தி நேம் பார்த்திங்கன்னா பசு சிக்ஷா ஆம்புலன்ஸ் ஸ்கீம் அப்படின்றது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சமையலான் ஸ்கீமும் லான்ச் பண்ணியிருக்காங்க, கௌரக்ஷா சங்கல்ப் சமையலான் அப்படின்றதும் வந்து இனாக்ரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இந்த ஆம்புலன்ஸுடைய டோல் ஃப்ரீ நம்பர் பார்த்திங்கன்னா 1962. இது வந்து ட்ரீட்மெண்ட் அனிமலோடைய ட்ரீட்மெண்ட்காக இந்த டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்தாலே போதும் ஆம்புலன்ஸ் வந்து போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 900 rupees ஒரு மந்த்துக்கு கொடுக்குறாங்களாம் ஃபார்மர்ஸ்க்கு கவ்வை வந்து ரேர் பண்ணுறதுக்கு வளர்க்குறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் ட்ரைபல் கம்யூனிட்டீஸில் இருப்பாங்களே புவர் பீப்புள்ஸ், அவங்களுக்கு வந்து 90% சப்சிடி கொடுக்குறாங்களா மாடு வாங்குறதுக்கு, கவ் வாங்குறதுக்கு. ஸோ இதுதான் நம்ம நியூஸ் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இது மாதிரி ஃபர்தர் நியூஸ் எல்லாமே டெய்லி அப்லோட் ஆகும். ஸோ பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.